ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் முழு ஊரடங்கு வந்து தமிழகத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோடய பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து வருவதால் ஆல்ரெடி இரவு நேர ஊரடங்கு சண்டே ஃபுல் லாக்டவுன் மற்றும் பகுதி நேர ஊரடங்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா புதிதாக வந்திருக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் மருத்துவருடன் வந்து கலந்து வச்சிட்ருக்காங்க அதன் மூலமாக நோய் பரவலை தடுக்க மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் ஆகியவை பரிந்துரைத்துல ஒரு சில கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தினா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை நாலு மணி முதல் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலை நாலு மணி வரை இரு வாரங்களுக்கும் மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு உத்தரவு அமல் அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தினா ஒரு சில தடை வந்து விதிக்கப்படுகிறது அந்த தடை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை மத்திய அரசால் நீடிக்கப்பட்டுள்ளதால் இதற்கான தடை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வெளிநாடுகள் மற்றும் இதர மாநிலங்களிலிருந்து விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து மூலம் வரும் பயணிகளை தொடர்ந்து கண்காணிக்க இ பதிமுறை தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஃபார்மேட் ஷாப் ஷாப்பிங் மால் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தினா தடை விதிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல தனியாக செயல்படுகின்ற மளிகை பல காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் பன்னெண்டு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டுமல்ல முழு ஊர முழு ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட மாட்டாது அப்படி நம்பர் வந்து பார்த்தோன்னா முக்கியமா வந்து சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் கடையுமே வந்து செயல்படாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹோட்டல் அண்ட் ரெஸ்டரெண்ட் எல்லாமே வந்து பார்த்தா பார்சலுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க டி மட்டும் நண்பகல் பன்னெண்டு மாதிரி மட்டும் செயல்படும் அங்கேயும் வந்து பார்த்தா பார்சலுக்கு மட்டுந்தான் அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல உள்ளரங்கங்கள் மற்றும் திறந்த வெளியில் சமுதாயம் அரசியல் விளையாட்டு பொழுதுபோக்கு கல்வி கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இதர விழாக்களுக்கு வந்து தடை விதிக்கப்படுகிறது அப்படிதான் சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல ஏற்கனவே அறிவித்தபடி இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதனை சார்ந்த சடங்குகளை இருபது நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டுமல்ல துறை சிறைத்துறை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட தொழில் மையங்கள் மின்சாரம் குடிநீர் உள்ளாட்சி துறைகள் வனத்துறை அலுவலகங்கள் கருவூலங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலகங்கள் இதை தவிர வந்து பார்த்தோம் மாநில அரசு அலுவலகங்கள் எதுவுமே இயங்காது அப்படின்னு நம்பி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அனைத்து தனியார் அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்கள்

உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல அனைத்து நாட்டிலும் அனைத்து நாட்களிலும் தடை விதிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் அனைத்து நாட்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூங்காக்கள் உயிரியல் பூங்காக்கள் மற்றும் தொல்லியல் துறையில் பாதுகாப்பட்ட சின்னங்கள் அகழ்வைப்பகங்கள் மற்றும் அருங்காட்சியகங்களுக்கு அனைத்து நாட்களையும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அரசு மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கோடைக்கால முகாம்கள் ஆகியவை இயங்க அனுமதி இல்லை அப்படிங்கிறத அதுக்கு அதுக்கடுத்து நீச்சல் குளங்கள் விளையாட்டு பயிற்சிகள் அதுக்கடுத்து வந்து பார்த்தா இதுலேயுமே வந்து செயல்பட அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மாவட்டங்களுக்குள்ளும் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான தனியார் அரசு பேருந்து போக்குவரத்து மற்றும் வாடகை டாக்ஸி ஆட்டோக்கள் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அத்தியாவசிய பணிகளான திருமணம் முக்கிய உறவினரின் இறப்பு நேர்முகத் தேர்வு வேலைவாய்ப்பு போன்றவற்றுக்கு மருத்துவமனை செல்வதற்கும் உரிய ஆவணங்களுடன் பணிப்ப பயணிப்பவர்கள் மட்டுமே அணிக அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல முழு ஊரடங்கின் போது உணவு மளிகை பலசரக்கு காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விநியோகம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மின் வணிக நிறுவனங்கள் தவிர மற்ற மின் வணிக நிறுவனங்களுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தினா மாநிலம் முழுவதும் அமலில் இருக்கும் முழு ஊரடங்கின் போது கீழ்கண்ட செயல்பாடுகள் மட்டும் அனுமதிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தினா அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம் தினசரி பத்திரிக்கை விநியோகம் தனியார் விரைவு தபால் சேவை மருத்துவமனைகள் மருத்துவ ச கூடங்கள் மருந்தங்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊதி சேவைகள் போன்ற மருத்துவ சூறை சார்ந்த பணிகள் அனைத்து சரக்கு வாகனங்கள் போக்குவரத்து விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் ஆக்சிஜன் வாயு எடுத்த வாகனங்கள் எரிபொருட்கள் அதாவது பெட்ரோல் டீசல் எல்பிஜி இந்த மாதிரி வந்து ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா முழு ஊரடங்கும் போது அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தினா பூச்சிக்கொல்லி உரம் விதை விற்பனை செய்யும் கடைகள் தீவனம் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை மட்டுமே இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவங்களில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் மூணு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க காய்கறி மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் நண்பனை நன் நண்பகல் பன்னெண்டு மணி வ மட்டுமே அனுமதிக்கப்படும் நெக்ஸ்ட்டு தன்னார்வலர்கள் வயது முதிந்தோர் மாற்றுத்திறனாளிகள் நோயற்றலுக்கான சேவை வழங்குபவர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் வழங்கும் அடையாள அட்டை ஆவணங்களுடன் சென்று அவர அனுமதிக்கப்படுகிறது நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் வந்து பார்த்தா அனுமதிக்கப்படுறாங்க நடைபெற்று வரும் கட்டடப் பணிகளுக்கு அனுமதிக்கப்படுகிறது ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து வந்து பணியாற்றலாம் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் ஐம்பது நபர்களுக்கு மிகாமலும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் இருபது நபருக்கு மிகாமலும் வந்து அனுமதிக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்படும் தரவு மையங்களில் பராமரிப்பு பணி மருத்துவ நிதி வங்கி போக்குவரத்து மற்றும் இதர அத்தியாவசியப் பணிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது கிடங்குகளில் சரக்குகளை ஏற்றுவது இறக்குவது மற்றும் சரக்குகளை சேமிப்பு சேமித்து வைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது முழு ஊரடங்கின் போது செயல்பட அனு அனுமதிக்கப்படாத தொழில் தீ இயந்திரம் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க முழு ஊரடங்கின் போது ரயில் நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திற்கும் தொழிலாளர்கள் சென்று வர அனுமதிக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும் வங்கிகள் தானியங்கி பணம் வழங்கும் மையங்கள் வங்கி சார்ந்த போக்குவரத்து காப்பீட்டு நிறுவன சேவைகள் அதிகபட்சமாக ஐம்பது பர்சன்டேஜ் விழுக்காடு பணிகளுடன் அனுமதிக்கப்படும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அமல்படுத்தப்படுவதை முன்னிட்டு பொதுமக்களும் நிறுவனங்களும் தமக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்காக எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகிய இரு தினங்களிலும் அனைத்து கடைகளும் நிறுவனங்களும் வழக்கம் போல காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கோங்க ஸோ சனி மற்றும் ஞாயிறு இந்த ரெண்டு நாளுமே வந்து காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரும் நடைபெறும் சொல்லிக்கோங்க ஸோ இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஈஸியாகவே வந்து வாங்கிக்கலாம் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தோன்னா ஒரு சில இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து சொல்லியாச்சு ஸோ வேற ஏதாச்சும் அப்டேட் வந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்